ராபர்ட் கியோசிக்கி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல உள்ள மக்கள் தொகையை வந்து நாலா பிரிக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கேட்டகரியில, அதாவது 100க்கு 80% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி கேட்டகரியில தான் இருப்போம். இந்த எம்ப்ளாயி கேட்டகரியில என்ன, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வேலைக்கு போவேன், எனக்கு ஒரு சம்பளம் வரும். அதே மாதிரி இவர் இந்த கீழே பாருங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு இருப்பாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் நம்மளை சுத்தி பிசினஸ் மேன் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த வியாபாரம் இயங்குது. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் மேன் கிடையாது, ஹீஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரி. அவங்க இல்லைன்னா அந்த பிசினஸ் ரன் ஆகாது, அப்படின்னா ஹீஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வர்றாங்க. பிசினஸ் ஓனர்ஸ் சொல்றாங்க, யார் சார் பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் இல்லாமலே அந்த பிசினஸ் ரன் ஆகுது. நான் இல்ல சார், இந்த பிசினஸ் நான் பண்றேன், நான் அந்த இடத்துல இருக்க தேவையில்லை சார், எனக்கு நான் இல்லாமலே அன்னைக்கு அந்த 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 மாசம் பூரா அந்த பிசினஸ் ரன் ஆகி எனக்கு அந்த பிசினஸ்ல இருந்து என் ஃபேமிலிக்கு வந்து இன்கம் வந்துடும், என்னோட அக்கௌண்ட்டுக்கு இன்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சென்னை சில்ஸ் ஓனரை யாராவது பார்த்துருக்கோமோ, பார்த்துருக்க மாட்டோம். ஆனா கடையை எப்ப எப்ப ஓபன் பண்றாரு, எப்ப க்ளோஸ் பண்றாருன்னு கூட தெரியாது, அவரோட இன்கம் அவருக்கு போயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓனரே யாருன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த ஓனருக்கு வந்து என்ன நடக்குது, என்ன ப்ராடக்ட் எல்லாம் இந்த பிசினஸ் இந்த கம்பெனி பண்ணதுன்னு கூட தெரியாது. இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு அவங்க ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம் இந்த பிசினஸ் ரன் பண்ணும், அந்த பர்சன் ரன் பண்ண மாட்டாரு, அந்த சிஸ்டமே இந்த பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும். சோ இப்படிப்பட்ட பிசினஸ் ரன் பண்றவங்க பேரு பிசினஸ் ஓனர்ஸ் சொல்றாங்க. இவராவது பிசினஸ் பண்ணுவாரு, டயத்தை கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுவாரு, ஆனா கீழே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து இன்வெஸ்டர் கேட்டகரி. இன்டைரக்டா உள்ளற ஃபண்ட மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிசினஸ் என்ன ஆனாலும் சரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இவ்வளோ, அது லாஸா போனாலும் அவங்க ஏத்துப்பாங்க. சோ அவங்களுக்கு பேர் தான் இன்வெஸ்டர் கேட்டகரி, ரைட்டுங்களா. இப்ப என்னோட க்வெஸ்சன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல உள்ள மக்கள் தொகையை இவர் வந்து இந்த நாலு கேட்டகரியா மட்டும் ராபர்ட் கியோசிக்கி பிரிக்காம இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 100 பேரை வந்து வகைப்படுத்தினா அந்த 100க்கு 95 பேர் இந்த லெஃப்ட் சைட்ல இருப்பாங்க சார், ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 5 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் இன்கம்ல இருக்கக்கூடியவங்க இந்த 100க்கு 95 பேருமே ஆக்டிவ் இன்கம், அவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இந்த பிசினஸ் வந்து அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த ரைட் சைட் கேட்டகரியில உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம்ல இருப்பாங்க, அதாவது தனக்கு தான் இல்லாமலே அந்த இன்கம் தன்னோட ஃபேமிலிக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 100க்கு 95 பேர் இங்க இருக்கிறாங்க, ஆனா 5 பேர் தான் இங்க இருக்காங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொத்து மதிப்புல 5% வெல்த்த வந்து இவங்க நம்ம எல்லாம் பிரிச்சுக்கிறோம், ஆனா 95% வெல்த்த வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க, அன்லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் வெல்த். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்து இண்டிவிஜுவல் எஃபர்ட், நம்மளை நம்பி மட்டும்தான் அந்த வேலையை பாக்குறோம், ஆனா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த டீம் தான் நீங்க ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, ஒரு டீம், ஒரு குழு அதை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க, இந்த ரைட் சைட்ல உள்ளவங்க எல்லாரும். அதனாலதான் அன்லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. இப்ப நான் வந்து என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, கடவுள் ஒரு வரம் கொடுத்தா, நம்ம எங்க போவோம் விருப்பப்படுவோம்னா கண்டிப்பா நம்ம இந்த ரைட் சைட் கேட்டகரியில தான் போறதுக்கு விருப்பப்படுவோம். ஆனா நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் சார், என்னோட தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவே வாழ்ந்துட்டோம் சார், எனக்கு இங்க போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆணித்தனமான ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா, நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலியமா நீங்க இந்த பிசினஸ் மேன் பிசினஸ் ஓனர் கேட்டகரிக்குள்ள போய் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். எப்படின்னு இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க. அதனாலதான் இந்த நெட்வொர்க் பிசினஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப ஈஸியா நமக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவை வந்து பாத்தீங்கன்னா வச்சு நம்ம பணம் பண்ணிடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் ஆகணும் அப்படின்னா சார், நான் என் தாத்தா பாட்டி எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புளாவே இருக்கும் சார், ஒரு கார் வாங்கணும்னா கூட லோன்ல தான் சார் வாங்குறேன், ஒரு வீடு வாங்கணும்னா நான் லோன்ல தான் வாங்குறேன், எல்லாமே லோன் பட்ட வாழ்க்கையாவே இருக்கு. எனக்கு ஓன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரைட்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க. அப்ப ரெண்டாவது காரணம் என்னங்க, நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு பிசினஸ் ஓனர் ஆகணும், நானும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிற முத்திரையை வந்து என்னோட தலைமுறை கலைச்சிட்டு நானும் ஒரு பிசினஸ் ஓனர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை பெறணும் அப்படின்னா நீங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வரலாம், ரைட்டுங்களா. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல் குள்ளர போகணும், அதாவது லைஃப் வாழாம
லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 நீங்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட் கேட்டகரியிலேருந்து ரைட் சைட் கேட்டகரிக்குள்ள போகணும் அப்படின்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணலாம். அப்போ ரெண்டாவது காரணம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும். வெல்த்னா என்ன சார், ஹெல்த் கூட சேர்ந்து பணமும் இருக்கணும், டைமும் இருக்கணும். அதாவது பணம் இருக்கணும், பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரமும் இருக்கணும். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1 கோடி ரூபா வந்து உங்கள்கிட்ட பணமாக நான் கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் இந்த ரூமை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னா அந்த பணத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதானா? இல்லை. அப்போ அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய நேரமும் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு, இல்லைன்னா தட் இஸ் அ பேப்பர், நியூஸ் பேப்பர் கூட படிச்சிடலாம். 100 ரூபா தாடை வச்சுக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு நேரமும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம்.